கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் தேடி போகிறாங்க. எதெல்லாம் தேடுறாங்க? ஐஸ்வர்யத்தை தேடுறாங்க, பெயர் புகழை தேடுறாங்க, வீடு வாசலை தேடுறாங்க, பதவியை தேடுறாங்க, உயர்வை தேடுறாங்க, மேன்மையை தேடுறாங்க, எல்லாரையும் தேடுறாங்க. தேடுறது தவறே கிடையாது, ஆனால் அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எப்போ நீங்கள் அவரை தேடுவீங்களோ அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்களேன். உங்களை தேடி ஐஸ்வர்யம் வரும், உங்களை தேடி நன்மை வரும், உங்களை தேடி பெயர் புகழ் வரும், உங்களை தேடி ஆஸ்தி வரும், உங்களை தேடி அந்தஸ்து வரும், உங்களை தேடி மேன்மை வரும். நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்குமையானால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமையானால், ஐஸ்வர்யம் நம்மளை தேடி வரும், மகிமை நம்மளை தேடி வரும், ஜீவன் நம்மளை தேடி வரும். வேதாமத்தில் யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து தாழ்மையாக இருந்தாங்களோ அத்தனை வரையும் தேடி ஐஸ்வர்யம் வந்திருக்கிறது. ஈசாக்குங்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தாழ்மையான ஒரு மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26:13 வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். என் அன்புக்குரியவர்கள், எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல கேவலப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவனாக்குவா. யாராக்குவா? கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவனாக்குவா. நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள், நீங்கள் மகா பெரியவர்கள் ஆவீர்கள். இந்த வார்த்தை உங்கள் மேலே பலிப்பதாங்க. என்றைக்குமே கொஞ்சம் யோசித்துக்கோங்க, என்னுடைய கையின் பிரயாசத்தினால், என்னுடைய சாமர்த்தியத்தினால் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லாதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா. உபாகமம் 8:17 வேதம் சொல்கிறது, இது என் கையின் பிரயாசத்தினால் வந்த ஐஸ்வர்யம், இது என்னுடைய ஞானத்தினால் வந்த ஐஸ்வர்யமும், இது என்னுடைய திறமையினால் வந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அப்படி செய்யப்போகிறார். எப்படி செய்யப்போகிறார்? உபாகமம் 8:18 பின்பகுதி, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கத்தர் கொடுக்க போகிறார். ஒரு முறை ஒரு ஃபேமிலி என்னை ஜெபிக்கிறதுக்காக வாங்குறாங்க. அவங்க சின்ன தொழில் செய்து நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு கடனோடு கூட வாங்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இவங்களை நான் ஐஸ்வர்யனாக்கப் போகிறேன், இவங்களை நான் உயர்த்தப் போகிறேன், நான் மேன்மைப்படுத்தப் போகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபித்த அனுப்பினேன். ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வந்தாங்க, ஐஸ்வர்யவனாய் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு சின்ன தொழில் தான், ஆண்டவர் உண்மையும் உத்தமத்தோடு செய்தோம், கத்தரங்களை வர வர விருத்தி அடைய பண்ணி எங்களை ஐஸ்வர்யவனாக்கினார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உங்களை மனுஷன் யாரும் ஐஸ்வர்யவனாக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு முறை சோதோமின் ராஜாவை, அவனுடைய தேசம் எல்லாத்தையும், சோதோம் குமாரவை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போந்தான் அபிராம் அவங்க கூட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களை வச்சு அதை ஜெயிக்கிறான். இப்போ அந்த சோதோமின் ராஜா சொல்கிறாரு, எனக்கு ஜீவன் மட்டும் கொடுத்துருங்க, இது உள்ள கொள்ளையில் எல்லா பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 14:21. அப்போ தான் அபிராம் சொல்லுவார், ஆதியாகமம் 14:22 சோதோமின் ராஜா என் ஐஸ்வர்யவான் ஆக்கினார் என்று நீர் சொல்லாதபடிக்கு உம்மிடத்திலிருந்து ஒரு மாட்டுடைய மூக்கனான் கயிறாகிலும் பாதரட்சனுடைய வாராகிலும் எடுத்துக்கொள்வதில்லை. கத்தனை ஐஸ்வர்யவனாக்குவார். கத்தர் அபிரகமை ஐஸ்வர்யவனாக்கினது போல
ஈசாக்கை ஐஸ்வர்யவனாக்கினது போல உங்களையும் கத்தர் ஐஸ்வர்யவனாக்குவா. உங்களை தேடி ஐஸ்வர்யம் வரும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பானே, இவர்களை தேடி ஐஸ்வர்யம் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உங்களை தேடி ஐஸ்வர்யம் வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களை தொடரும்.